ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா, கிச்சன் கேபினெட்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட கிச்சன் கேபினெட் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு வாங்க காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கேபினெட். இது என்னோட செகண்ட் கேபினெட். இந்த ரெண்டு கேபினெட்னா நான் ரொம்ப யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேபினெட்டில் என்ன இருக்குதுன்னு வாங்க காட்டுறேன். இப்படி தாங்க இருக்குது என்னோடய கிச்சன் கேபினெட், ஃபர்ஸ்ட் கேபினெட். நான் எல்லாமே கிளாஸ் பாட்டில்ஸில் தான் வச்சுருக்கேன். ஸோ மேலே ஷெல்ஃபில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய டாப் ஷெல்ஃபில் இது தான் இருக்குது. இந்த சின்ன பாட்டில்ஸ் பின்னாடி இருக்க பாட்டில்ஸில் என்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஸோ பின்னாடி வச்சுருக்க ரெண்டு பாட்டிலில் சில்லி பவுடர் அப்புறம் கொரியாண்டர் பவுடர் வச்சுருக்கேன். இது 2 லிட்டர் கெப்பாசிட்டி பாட்டில். ஸோ இதில் தான் அரைச்சி நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இங்கே வந்து ரைஸ் ஃப்ளார், இங்கே வந்து வெல்லம் வச்சுருக்கேன். ஸோ பின்னாடி பாட்டிலில் இது தான் இருக்குது. ஸோ பின்னாடி பாட்டில் வச்சுருக்கேன் எப்படி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் நான் ஷெல்ஃப் லைனர்ஸ் போடல, எனக்கு கிளாஸ்னால எனக்கு தேவைப்படல. ஸோ இது எடுக்கவும் ஷெல்ஃப் லைனர்ஸ் போட்டால் என்னால் பாட்டில் புல் பண்ண முடியாது. ஸோ நான் பாட்டில் இப்படி புல் பண்ணி இப்படி எடுத்துப்பேன். அப்படி தான் நான் ஆக்சஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த முன்னாடி பாட்டில்ஸில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். சில்லி பவுடர் நான் பெரிய பாட்டில் எப்போவுமே ரெகுலராக எடுக்க முடியாதுன்னு இந்த சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்பைஸ் பாக்ஸில் அங்கே வச்சுருப்பேன். இங் இதிலேருந்து எடுத்து நான் அதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ இது வந்துட்டு எவ்ரி 3 வீக்ஸ் ஒன்ஸ் எடுத்தாலே போதுமாக இருக்கும் இந்த பாட்டில். ஸோ அந்த பாட்டில் 40-45 டேஸ் ஒன்ஸ் இதில் எடுத்து ரீஃபில் பண்ணிப்பேன். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்படி தான் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் இதில் டர்மரிக், இதில் சாம்பார் பவுடர், இதில் வெந்தயம், இதில் பேலீஃப், இதுதான் நான் மேலே வச்சுருக்கேன். ஸோ இந்த மேலே இந்த பிளாக் டாட் என்னென்னு பார்த்தீங்களா, இதான் பெஸ்ட் கண்ட்ரோல். இது ஸோ இது வந்து நம்ம பெஸ்ட் கண்ட்ரோல் கூப்பிட்டோன்னா இப்படி எல்லா கேபினட்ஸ்லையும் இப்படி டாட் டாட்டாக வச்சுட்டு போவாங்க. ஸோ அதாவது அழுக்கெல்லாம் இல்லை, அதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்துட்டு இங்கே கீழே என்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் நான் என்னோடய ஸ்பைஸ் செல்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ இது இப்படி தான் இருக்குது. இது ஒரு ஃபுல் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 6 பாட்டில்ஸ் உள்ள ஸ்டாண்டு. இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் மேலே ஆகுது இந்த ஸ்டாண்ட் நான் வாங்கி. இந்த ஸ்டாண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் எல்லாமே நான் கரம் மசாலா ஃபுல்லாக இதில் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது பாருங்கள், எல்லா கரம் மசாலா நான் இப்படி வச்சுருக்கேன். எனக்கு யூஸ்வலாக எல்லோரும் ஒன்றா இந்த ஸ்பைஸ் ரேக்கில் போட்டு வைப்பாங்க. எனக்கு இந்த கரம் மசாலா, ஸோ ஹோல் கரம் மசாலா எப்போவுமே தனியாக வச்சா அதனுடைய ஃப்ளேவர்ஸ் அதுலேயே அப்படி ரீட்டைன் ஆகும், மிக்ஸ் ஆகாதுன்னு என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அதனால் நான் இது இந்த ஸ்டாண்ட், இந்த 6 பாட்டில்ஸ், இது அஸ்யூஷுவல் இப்போ ரெகுலர் எல்லாம் டிமார்ட்ஸ்லாம் கிடைக்கிது. ஸோ இது எனக்கு அப்போ வந்துட்டு வித் ஸ்டாண்டு கிடைச்சிது. ஸோ இதுதான் அந்த இது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பைஸ் ரேக் இது. ஸோ அந்த ரேக்குக்கு பின்னாடி நான் என்ன வச்சுருக்கேன்னா, இது 2 உட்டன் ரேக்ஸ். இது சும்மா இருந்து ஸோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு இது மேலே பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஓமோ, அப்புறம் இது எள்ளு, இது 2 வத்தல், அதுக்கப்புறம் இதில் பெப்பர் பவுடர் காலி அடிச்சு, இது வந்து ஜீரா பவுடர், இது வந்துட்டு ஸோ இது குழம்புக்கு போடி உள்ள மசாலா பவுடர், இது கரம் மசாலா, இது ட்ரை மேங்கோ பவுடர். இது என்னென்னு பார்த்தீங்களா, ஃபுல் ஹோல் பெருங்காயங்க. இது வந்துட்டு நான் கொஞ்சம் ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், லைக் இந்த புளியோகரை பண்ணுறதுக்கெல்லாம் இது தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது நான் ஒரு ஃபிஷ் குழம்புக்கு யூஸ் பண்ணுற ஒரு மசாலா இது. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மின்ட் லீவ்ஸ், ட்ரை மின்ட் லீவ்ஸ். இது கடலெல்லாம் வாங்கலை, வீட்லேயே தான் நான் ட்ரை பண்ணி இதில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எமர்ஜென்சிக்கு ஒரு ஒரு ரெசிபியில் மின்ட் ஃப்ளேவர் வேணும், அது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லாவே ஃப்ளேவர் கிடைக்கும். இது காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து மேத்தி லீவ்ஸ். ஸோ இவ்வளோ தான் இங்கே. ஸோ இப்படி தான் இந்த கேபினெட் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் கேபினெட்டில் என்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கேபினெட்டில் என்ன இருக்குதுன்னு
காட்டுறேன். ஸோ இங்கே வந்துட்டு எல்லாம் பருப்பு, ரவை, அப்புறம் வேறு மற்ற கடுகு இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ மேலே இது தான் வச்சுருக்கேன் நான். இது வந்து டூர் டால், சென்னா டால், மூங் டால், மசூர் டால். இதுக்கு பின்னாடி என்ன வச்சுருக்கேன்னா, ஸோ பின்னாடி இது தான் வச்சுருக்கேன் நான், காபுல் சென்னா, ப்ரௌன் சென்னா, க்ரீன் மூங், கிரவுனட்ஸ், ஃப்ரைட் சென்னா, இதுதான் பின்னாடி வச்சுருக்கேன். இதெல்லாம் சின்ன பாட்டில்ஸில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் எவ்ரி மந்த் இதுக்கு மேலே வாங்க மாட்டேன். ஸோ இது சின்ன பாட்டில்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதே எனக்கு 40 டேஸ்க்கு மேலே வந்துடும். ஸோ இதுதான் இருக்குது பின்னாடி பாட்டில்ஸில். ஸோ இதுதான் நான் வச்சுருக்க பாட்டில்ஸு. நான் இந்த ஷேப் ஏன் சூஸ் பண்ணேன்னா, ரவுண்டு சூஸ் பண்ணாமல் எனக்கு இந்த ரெண்டு கேபினெட் மட்டும்தான் இருக்குது. ஸோ எனக்கு இப்படி ஸ்கொயரான இப்படி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இப்படி இருக்கிற பாட்டில்ஸ் தான் எனக்கு வச்சா கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங். அதனால தான் நான் இந்த ஷேப் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே ரவுண்ட் இந்த கெப்பாசிட்டியில் இருக்கிற பாட்டில்ஸ் வாங்கினீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் அடைக்கும். ஸோ ரொம்ப பாட்டில்ஸ் வைக்கணுமா இருக்கும். எனக்கு இந்த ரெண்டே கேபினெட்ஸ்னால நான் இந்த ஷேப் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் கிச்சனுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பார்த்துட்டு அது அக்கார்டிங்லி ஷேப்ஸ், பாட்டில் ஷேப்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ கீழே இப்படி தான் கீழே இந்த பாட்டில்ஸ் எப்படி வச்சுருக்கேன் நான். இங்கே கடுகு, இது ஜீரா, பெப்பர், அப்புறம் தனியா, இது கசகசா, இது சோம்பு. இப்படி தான் சிம்பிளாக நான் வச்சுப்பேன். ஸோ ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் நம்ம இப்படி கிளாஸ் பாட்டில்ஸில் வச்சுட்டா. பின்னாடி நான் என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். பின்னாடி இது தாங்க இருக்குது, டபுள் பீன்ஸு, க்ரீன் ஸ்ப்ளிட் க்ரீன், அப்புறம் இந்த பிளாக் கிராம், அப்புறமா இது காராமணி, இது ஒரு எம்டி பாட்டில் இருக்குது, இது பெருங்காயம், இது வந்துட்டு குக்கிங் சோடா, அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இலாச்சி பவுடர், இலாச்சி பவுடர், ஏலக்காய் பவுடர். ஏலக்காவும் சுகரையும் மிக்சியில் போட்டு அரைச்சி இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்போனா டக்குன்னு ஸ்வீட் பண்ணோன்னா அதுலேருந்து கொஞ்சமாக அரைக்க முடியாது. ஸோ இப்படி ஸ்டோர் பண்ணிவிட்டு அது ரொம்ப நாள் நல்லாவே இருக்கும், கெட்டு போகாது. ஸோ இது ஈனோ பாட்டில்ஸ், இப்படி இதில் சின்ன ஐட்டம்னால இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே பின்னாடி இங்கே 3 ரோஸ் வச்சுருக்கேன் நான். சின்ன பாட்டில்னால என்னால் 2 ரோஸ் வைக்க முடிஞ்சது. ஸோ பின்னாடி என்ன வச்சுருக்கேன், பெரிய பாட்டில் வச்சுருக்கேன். இது வந்து ரவை, போகா, சேமியா, இது பாஸ்தா. ஸோ இப்படி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது என்னுடைய செகண்ட் கேபினெட். பின்னாடி இருந்து எடுக்க கஷ்டம் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஆக்சுவலி ஈஸி தாங்க. இப்படி எடுத்தாலே போதும். அதனால தான் பெரிய பாட்டில் பின்னாடி வச்சுருக்கேன். இப்போ மேலே எனக்கு கிளாஸ்னால நான் இப்படி இதை இப்படி எடுத்துட்டு பின்னாடி பாட்டில் எடுத்துப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது கார்னர் இதெல்லாம் பாத்திரங்க வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கேபினெட் இது தான். ஸோ இதுவும் எவ்ரிடே யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் இங்கே வச்சுருக்கேன். ஈஸி டு ஆக்சஸ். எனக்கு இங்கே நின்னேன்னா எனக்கு இப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம். இங்கே கவுண்டர் டாப் மேலே வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் ஸ்டாவிங் இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். என்ன வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு பின்னாடியில் நான் காட்டிடுறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும் என்ன வச்சுருக்கேன்னு. ஸோ இது ஒரு பிக்கிள் பாட்டில். இது இங்கே வச்சுருக்கேன் பின்னாடி ரொம்ப பெருசுனால. இது ஒரு மசாலா, டீக்கு போடல எல்லா மசாலா இதில் அரைச்சி இருக்குது. இதில் வெந்தயமும் ஜீராவும் அரைச்சி வச்சுருக்கேன். இது நியூட்ரெல்லா, இது ஹனி, அப்புறம் இது வந்துட்டு. ஸோ இதுவும் டீக்குள்ள மசாலா இது தான். இது ஹோலி வாட்டர். இங்கே வந்து ஹனி, அப்புறம் வந்து இது ஹெர்ஷலிஸ் சாக்லேட் ஸ்ப்ரெட். ஸோ இது வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணக்கூடாது, வெளியில் தான் வைக்கணும். இதில் கிளியராக போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க. இது ரெஃப்ரிஜிரேட் பண்ணாதீங்க, எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் இது க்ரீன் டீ, இவ்வளோ தான் இங்கே ஈஸியாக எடுக்க இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இது கீழே என்ன வச்சுருக்கேன்னா, நான் எவ்ரிடே எடுக்கிற பூஸ்ட்டு, அப்புறம் சாம்ப்ராஷ், அம்மா கீ, இதுக்கு பின்னாடி ட்ரை ஜிஞ்சர், மஞ்சள், அதுக்கப்புறம் இது வந்து காஃபி பவுடர், இது பெப்பர் அண்ட் சால்ட் க்ரஷர், அப்புறமா சினமன்,
பவுடர், சாட் மசாலா, அப்புறமா இது சில்லி ஃப்ளேக்ஸு, இதை நான் வீட்டிலே அரைச்சி இப்படி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. பின்னாடி ஒரு பாட்டில் வந்துட்டு கீ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபில்டர் காஃபி பவுடர், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இங்கேயும் ஹோலி வாட்டர், அம்மா அது ஹோலி ஆயில். ஓகே, இவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த லைனர் போட்டிருக்கேன். இது வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கிச்சன் டவல் தான். இது இந்த ரோலாக இப்போ கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு ரீயூசபிள், வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் இதை நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது நல்லாவே இருக்குது. ஃப்யூச்சர் வீடியோஸில் இதெல்லாம் இந்த இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கவுண்டர் டாப், இந்த கவுண்டர் டாப் இங்கே நாங்கள் ஓப்பன் ஷெல்ஃப் இதில் வச்சுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸி ஆக்சஸ் இது. அண்டு கிளாஸ் ஜாரில் வச்சுருக்கிறதுனால யார் வேணாலும் வந்து இமீடியட்டாக காஃபி டீ போடலாம். ஸோ இது காஃபி பவுடர், இது டீ பவுடர், இது சுகர், இது வந்து ஹெல்த் மிக்ஸ், இதில் வந்து இட்லி பொடி வச்சுருக்கேன். இது என்னோடய ஃபேவரட் பாட்டில், காட்டுறேங்க. ஸோ இப்படி தான் இருக்குது வித் ஸ்பூன். ஸோ இப்போ அது எம்டியாக இருக்குது, அரைச்சி வைக்கணும், ஸ்டோர் பண்ணணும். வித் இப்படி அதில் இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் எங்கே வாங்கினேன்னு அவ்வளோ ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு வாங்கி, நாங்கள் இல்லை. ஸோ இது ஒரு ஜார், இது பிக்கிள், பெரிய பாட்டில் பிக்கிள் அப்படி வாங்கினாலும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சு எவ்ரிடே யூஸ்க்கு எடுத்துப்பேன். இது வந்து க்ளூகான்டி, இது ரெண்டு பாட்டிலையும், ஒன்று வந்து லெமன் ஃப்ளேவர், ஒன்று ஆரஞ்சு ஃப்ளேவர். இந்த பாட்டில்ஸ் வந்து அக்கார்டிங் டு சீசன் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். இப்போ சம்மர்னால க்ளூகான்டி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய நட் செக்ஷன். ஸோ அந்த பின்னாடி பிளாக் பிளாக் இருக்கிறது அழுக்குன்னு நினைக்காதீங்க, அது பேஸ்ட் கண்ட்ரோல். திருப்பியும் சொல்லிக்கிறேன், இது வந்து வால்நட்ஸ் வச்சுருக்கேன், ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ, அப்புறமா டேட்ஸ் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணும். என்னோடய சன் கூட ஈஸியாக எடுத்து சாப்பிடுவான். இந்த பசங்களுக்கு சின்னதுலேருந்தே நீங்கள் பாட்டில்ஸ், இந்த செராமிக் கப்ஸ் எல்லாம் கொடுத்து பழகிடுங்க. ஸோ அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ சின்னதுலேருந்தே யூஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க பழகிப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சின்ன குழந்தை அப்படியா இருந்தால் செராமிக் கப் கொடுத்து பழகுங்க. ஒன்று ரெண்டு உடஞ்சாலும் அதுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ண கற்றுப்பாங்க. இப்படி தான் என்னுடைய ரெகுலராக யூஸ் பண்ணுற பாட்டில்ஸ் இப்படி தான் வச்சுருக்கேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் நான் பெப்பர் ஃப்ரைல தான் வாங்கினேன். உங்களுக்கு லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இந்த பாட்டில்ஸ் வந்துட்டு ட்ரியோ, இது வந்து நான் ஷாப்பில் தான் போய் வாங்கினேன். எனக்கு இந்த ஷேப் வேணும்னால நாங்கள் போய் வாங்கினேன். ஸோ என்னுடைய கவுண்டர் டாப்பில் நான் இப்படி தான் வச்சுருக்கேன். சிம்பிளாக தான், இப்போ நான் ரொம்ப அப்படி இதெல்லாம் வைக்க மாட்டேன். ரொம்ப சிம்பிளாக ஆக்சசபிளாக தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி தான் ஆர்கனைஸும் பண்ணி வைப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஜார்ஸ் உள்ள ஒரு இது வித் ட்ரே வருது இது. ஸோ இதில் நான் ராக் சால்ட், அப்புறமா டேபிள் சால்ட் வச்சுருக்கேன். இதுக்கு நான் உட்டன் ஸ்பூன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், சால்ட்டுக்கு, ராக் சால்ட்டுக்கு. ஏன்னா நம்ம ஸ்டீல் ஸ்பூன் போட்டால் ரெஸ்ட் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி இந்த சால்ட்டுக்கு நீங்கள் உட்டன் ஸ்பூன் தேடி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாம் நிறைய இடத்துல கிடைக்குது. இது வந்துட்டு நல்லெண்ணெய், இது வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில். இதுக்கு நான் இப்படி தான் ஸ்பூன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ எடுத்து நம்மளுக்கு இப்படி யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே என்னோடய ஸ்பேட்டுலர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய நைஃபு இதில் வச்சுருக்கேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டூல்ஸ் சொல்கிற எல்லா நைஃபு, ஸ்க்ரேப்பர், சிசர் எல்லாத்தையும் நான் இப்போ தான் வச்சுருக்கேன். ஸோ எவ்ரிடே இது இல்லாமல் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ ஸோ இது கவுண்டர் டாப்பில் எப்படி சிம்பிளாக இப்படி வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும், ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய கிச்சன் கேபினெட் வீடியோ, இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நோட்டிஃபை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் இனிமேல் நான் எனி வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபை வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.